வணக்கம். பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய கால அளவுகளை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். முதல் படத்தில் நொடி முதல் மணி வரையான அளவுகளை பார்க்கலாம். இரண்டு முறை கை நொடிக்கக்கூடிய நேரம், அதாவது இரண்டு முறை கையை சொடுக்கக்கூடிய நேரம் ஒரு மாத்திரை அளவு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இரண்டு மாத்திரை அளவு சேர்ந்தது ஒரு குரு, இரண்டு குரு அளவு ஒரு உயிர், இரண்டு உயிர் அளவு சேர்ந்தது ஒரு சனிகம், 12 சனிகங்கள் சேர்ந்தது ஒரு வினாடி அளவு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து நொடிக்கும் வினாடிக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்க முடியும். 60 வினாடிகள் சேர்ந்தது ஒரு நாழிகை அப்படின்னு அழைக்கப்படுது. 2.5 நாழிகை சேர்ந்த நேரம் ஒரு ஓரை அல்லது ஒரு மணி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இந்த இரண்டாவது படத்தில் நாழிகை முதல் நாள் வரையான கால அளவுகளை பார்க்கலாம். 24 நிமிடங்கள் சேர்ந்தது ஒரு நாழிகை அப்படின்னு அளந்திருக்காங்க. இந்த நாழிகை அப்படிங்கிற வார்த்தை நம்மளுடைய தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் பயன்படுத்தி நாம் கேட்டிருப்போம். நாழி ஆயிடுச்சு அப்படின்லாம் நாம் பேச கேள்விப்பட்டிருப்போம். 2.5 நாழிகை சேர்ந்தது ஒரு மணி நேரம், 3.75 நாழிகை சேர்ந்தது ஒரு முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. கல்யாண முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது 1 மணி நேரம் 30 நிமிடம் சேர்ந்தது ஒரு முகூர்த்தம் அப்படின்னு அளந்திருக்காங்க. 60 நாழிகை சேர்ந்தது ஒரு நாள், 7.5 நாழிகை சேர்ந்தது ஒரு சாமம். அதை மணி நேரங்களில் சொன்னால் 3 மணி நேரங்கள் சேர்ந்தது ஒரு சாமம், 4 சாமம் சேர்ந்தது ஒரு பொழுது, அது 12 மணி நேரம், 8 சாமம் சேர்ந்தது ஒரு நாள், அல்லது 2 பொழுது சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு கணக்கிட்டிருக்காங்க. இந்த மூன்றாவது படத்தில் நாள் முதல் வட்டம் வரையான கால அளவுகளை பார்க்கலாம். 2 பொழுது சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு பார்த்தோம். 15 நாட்கள் சேர்ந்தது ஒரு பக்கம் அப்படின்னு அளந்திருக்காங்க. 2 பக்கம் சேர்ந்தது ஒரு மாதம், அதாவது 30 நாட்கள். 2 மாதம் சேர்ந்தது ஒரு பருவம் அப்படின்னு அளந்திருக்காங்க. 3 பருவங்கள் சேர்ந்த காலப்பகுதி, அதாவது 6 மாதம் அப்படிங்கிறது ஒரு அயனம் அப்படின்னு அளந்திருக்காங்க. 2 அயனங்கள் சேர்ந்தது ஒரு ஆண்டு, 60 ஆண்டுகள் சேர்ந்தது ஒரு வட்டம் அப்படின்னு அளந்திருக்காங்க. பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய கால அளவுகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பார்க்கலாம். நன்றி.